கடந்த நாலு நாட்களாக என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு. நான் டெல்லியிலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா என் அக்கௌண்ட்டில் என்னால் எக்ஸசே பண்ண முடியல. இது குறித்து வந்து ட்விட்டர்கிட்டையும் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணோம், ஆனால் எந்த பதிலும் அவங்க சைட்லேருந்து வரல. நேற்று தான் அவங்க தரப்புலேருந்து பதில் வந்தது, நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றிக்கிங்கண்ணா. சரி, பாஸ்வேர்டு மாற்றிக்கிங்கன்னு பார்த்தாக்கா ட்விட்டரில் என்னுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியே அப்ரூவ் ஆகலை. We cannot find this registered ID na varudhu inda ungalaudaiya email ID ye naanga vandu kandupidikka mudiyala, it's not registered na varudhu. Appo dhaan sandeham vandhathu, probably account hack a irukum ena endha access um illa, email ID ye agree pannala na eppadi. Appo netha night pathingana edho ya account la irundhu vera edho for photographs um rendu moon tweet poirukku. ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அக்கௌண்ட் பேரே மாற்றிருக்காங்க. குஷ்பு சுந்தர் குஷ் சுந்தர் இருக்குது, ஆனால் மெயின் அந்த ட்விட்டர் ஹேண்டலோடைய பேரே மாற்றி பிரைனை ஏதோ வச்சுட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ ட்வீட் இருக்க பண்ணியிருக்காங்க, அதுவும் டிலீட் பண்ணிவிட்டு. என்னுடைய ஒரு ட்விட்டர் நான் வந்து ட்வீட் பண்ண, இது வரைக்கும் நான் ட்வீட் பண்ண எந்த ப்ரூஃபும் கிடையாது, எல்லாமே டிலீட் பண்ணி வச்சுருந்தாங்க, மீடியாஸில் மட்டும் இருந்தது. ஸோ அப்போ நிச்சயமாக அக்கௌண்ட் ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா மறுபடியும் ட்விட்டர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணோம். ஆனால் அவங்களுடைய ஒரு லாங் ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்க, இது ரேஸ் பண்ணுங்கள், அது ரேஸ் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணியும். பட் எனக்கு ஒரு சின்ன பயம் என்ன வந்துச்சுன்னா, கட்சியில் இருக்கும்போது ஒரு பதவியில் இருக்கும்போது நான் மட்டும் இல்லை, வேறு யார் இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஹேட்டோ இல்லை இன்சைட்டிங் டு வயலன்ஸோ இல்லை தவறான முறையில் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் யாருமே மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் பேரும் என் ஃபோட்டோ திரும்பி ட்விட்டரில் வந்துச்சு, எல்லா ட்வீட்ஸும் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இருந்தாலும் என்னால் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் எக்ஸஸ் பண்ண முடியல. இது வரைக்கும் என்னுடைய ட்விட்டர் ஐடியிலேருந்து என்னுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் இன்னும் அக்செப்ட் பண்ணலை, இட் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் தான் வருது. ஸோ என்ன இப்போ தான் எனக்கு பயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஏன்னா என்னுடைய பேரும் என்னுடைய ஒரிஜினல் ஃபேஸும் அதில் டிபி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம் அவங்க என்ன செய்யணும் அது செய்வாங்க. அதுக்காக தான் டிஜிபி அவர்கள்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சுரேந்தர் பாபு அவர்களை சந்திச்சுட்டு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் அவருக்கு கொடுத்துருக்கேன். இம்மிடியட்டாக வி வில் லுக் இன் டு இட் சொல்லியிருக்கிறாரு, நம்பரும் வாங்கியிருக்காரு. வி வில் லுக் இன் டு இட் அண்ட் கெட் பேக் டு இமீடியட்லி, திஸ் இஸ் நாட் ரைட், மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வி வில் இமீடியட்லி லுக் இன் டு இட்னா சொல்லியிருக்காரு. இல்லை முடக்கப்பட்டது வேறு, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறது வேறு, ஆனால் ஹேக் பண்ணுறது வேறு. போன வருஷம் என்னுடைய அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, என்னுடைய வெரிஃபிகேஷன் சைன் இருக்கும், அந்த ட்விட்டர் ப்ளூ டிக் இருக்கும், அதை எடுத்திருந்தாங்க, அதை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணாங்க. பட் இந்த தடவை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேக் பண்ணும்போது தான் ரொம்ப பயமாக இருக்கும், ஏன்னா எப்படி தவறாக பயன்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன் யூ ஆர் நாட் எக்ஸசிபிள் அட் ஆல். ஏன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ட்வீட் அப்படி தான், ஒரு தேவையில் ஃப்ரீ இந்தியா ஆர் சம்திங் ஏதோ ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க, அர்த்தமே இல்லை. ஸோ ஹேக் பண்ணியிருக்காங்க இந்த தடவை, அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை கண்டிப்பாக கிடையாது. பெகாசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த இந்த மாதிரி இந்தியாவில் வந்து நீங்கள் பெகாசஸ் ஸ்பை மூலமாக எந்த அக்கௌண்ட்டும் ஹேக் பண்ண முடியாது. குறிப்பிட்டு ராகுல் காந்தி அவருடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தி அக்கௌண்ட் ஹேக் பண்ணாலும் எந்த லாபமும் பிஜேபிக்கு கிடையாதுங்க, சரிங்களா? ஸோ ஹேக் பண்ணுறது வேஸ்ட்டு. இல்லைங்க, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வந்து அமைச்சர் பட்டியலில் சொல்லலை, எட்டு கவர்னர்ஸ் போட்டிருந்தாங்க, அந்த எட்டு கவர்னர்ஸில் ஒரு லேடி கவர்னர் கூட நான் பார்க்கல, அதுதான் சொல்லியிருக்கேன். நான் எதுக்கு எதிர்பார்க்குறேன், அதை ஜென்ரலாகவே பார்த்துருக்கேன். நான் எங்கே இப்போ தான் நான் கட்சிக்கு வந்திருக்கேன், அதுக்குள்ளே நான் எங்கே கவர்னர் ஆகும், அவ்வளோ வயசு கூட ஆகலை எனக்கு கவர்னர் ஆகிறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு அவுட் ஸ்போக்கன் சட்டம் தெரிஞ்சவர், இன்னொன்று வந்து ஒரு இளைஞர் வந்து முன்னாடி போய் பேசக்கூடியவர், எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக பழகக்கூடியவர் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கார். ஸோ அவர் வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோதானா? எஸ், வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? அவ்வளோதானா, தேங்க்யூ, ரொம்ப நன்றி.